ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சாம அரிசி தோசை ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் சாம அரிசி எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அலசி எடுத்துக்கலாம். அதை நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் அது கூட ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி ஊறுறதுக்கு ஒரு 4 to 5 hours ஆகுங்க. அதனால் இதை நம்ம மூடி போட்டு 4 to 5 hours ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு உளுந்து, அதாவது ஒரு டம்ளர் சாமி அரிசிக்கு வந்து 1/4 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உளுந்தம் பருப்புலையும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 4 to 5 hours இதையும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் உளுந்து பருப்பை வந்து தனியாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக சாமை அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ண வேணாம். இந்த மாதிரி பதத்தில் வர மாதிரி ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டு மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவும் நம்ம ரெகுலராக அரைக்கிற இட்லி தோசை மாவு மாதிரியே புளிக்கிறதுக்கு ஒரு 5 to 6 hours ஆகும். அதனால் அதையும் மூடி போட்டு அப்படியே புளிக்க வச்சிடலாம். சாதாரண அரிசியை விட இந்த சாமை அரிசியில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குங்க. சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த நார்ச்சத்து வந்து பயன்படுது. அதனால் சர்க்கரை நோயாளி இருக்கிறவங்க வாரத்தில் 2-3 நாள் வந்து இந்த அரிசியை வந்து உணவோடு சேர்த்துக்கிட்டாங்கன்னா உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த சாமை அரிசியை நம்ம உணவோடு எடுத்துக்கும் போது ஒரு ஸ்பெஷலான பெனிஃபிட் இருக்குதுங்க, முக்கியமாக ஆண்களுக்காக. அது என்னென்னா, உடலில் இருக்கக்கூடிய தாது பொருட்களின் அளவை வந்து அதிகரித்து உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு இந்த சாமை அரிசி வந்து பெரிதும் பயனுள்ளதாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்து, இரும்பு சத்து, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இந்த சாமை அரிசியில் நிறைஞ்சி இருக்குதுங்க. இந்த தோசைக்கு சைடிஷாக எந்த விதமான சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிறுதானியத்திலே முக்கியமான அரிசினா சாமை அரிசின்னு சொல்லலாம். இந்த சாமை அரிசியை பயன்படுத்தி ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதாவது சாமை அரிசி தோசை எப்படி செய்யலாங்கிறத பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. மீண்டும் எங்கள் கெத்து கேர்ள்ஸ் சேனல் மூலமாக ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். பாய்.